ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2021 ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை கலைத்து திமுக தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்னா அதிமுகவின் கோட்டையான இந்த பகுதியை நாம உடைக்க வேண்டும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிரடியான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இதை எப்படி தற்போது அதிமுக சமாளிக்க போறாங்க அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். அதிமுகவின் கோட்டையான கொங்கு மண்டலத்தை குறிவைத்து திமுக அடுத்த வியூகத்தை தற்போது தொடர்ந்திருக்காங்க. இது அதிமுகவுக்கு பெரிய சவாலாக பார்க்க கொங்கு மண்டலம் அப்படின்னு கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது. மொத்தம் 61 சட்டமன்ற தொகுதிகள் இந்த பகுதிகளில் உள்ளது. பொதுவாக கொங்கு மண்டலத்தில் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் அதிகம் வாழும் பகுதியாகும். அங்கு இருப்பவர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆர் ரசிகர்களும் கூட. அதனால்தான் அங்கு அதிமுக வெற்றி என்பது மிகவும் எளிமையாக இவ்வளவு காலம் அங்கு எடுக்கப்படுகிறது. எம்ஜிஆருக்கு பிறகு கொங்கு மண்டலத்தை தன்னுடைய பிடியில் இருந்து விடாமல் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தார் ஜெயலலிதா. போன சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருந்து மட்டும் 61 அதிமுகவினர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாங்க. இதுதான் அதிமுக ஆட்சி அமையும் முக்கியமான காரணமாக இருந்தது. அதற்கெல்லாம் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்றாங்க. இதனால் வரைக்கும் கொங்கு மண்டலத்திலிருந்து பல முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க. செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி அப்படின்னு பல முக்கியமான அமைச்சர்கள் இந்த பகுதியில் தான் இருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பழைய செல்வாக்கு இங்கு இல்லை என்பதுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் திமுக அந்த செல்வாக்கை தன் பக்கம் மொத்தமாக திருப்பிக் கொள்ளவும் இல்லை. நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலிலும் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளிலும் அதிமுகவுக்கு 456 இடங்கள் கிடைத்தது. திமுகவுக்கு 446 இடங்கள் கிடைத்துள்ளன. இது திமுகவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். காரணம், வெறும் 10 இடங்கள் தான் அதிமுகவின் கோட்டையில் அவங்களை விட பின்தங்கி இருக்காங்க திமுக. திண்டுக்கல், நாமக்கல்லிலும் கணிசமான வெற்றியை பெற்றது. பெரிய வெற்றியை திமுக இங்கு பெறவில்லை அப்படின்னாலும் கூட அதிமுகவின் கோட்டை அப்படின்னு அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு திமுக வெற்றியை பெற்றிருந்தாங்க. கஷ்டப்பட்டு மீண்டு கொண்டு வந்த கொங்கு மண்டலத்தை மேலும் சரிய விடாமல் தூக்கி பிடிக்கவே தற்போது பி கே டீம் அவர்கள் பெரிய ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 13 தொகுதிகளை மட்டுமே பிடித்த நிலைமையில் கொங்கு மண்டலத்தை கோட்டை விட்டது. சாதி வாரியாக பி கே டீம் இதுவரை களமிறங்கவில்லை. அநேகமாக கொங்கு மண்டலத்தை நோக்கி குறிவைத்துள்ள வாக்குக்கான முதல் படி என்றே சொல்லலாம். கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கவுண்டர்கள், அருந்ததியர்கள், நாயுடு சமூகத்தினர் என பரவலாக வசித்து வருகின்றனர். இதனால்தான் சமீபத்தில் திமுக 3 பேருக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களை அறிவித்த போது அந்தியூர் செல்வராஜும் ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க. இவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு இது பெரிய ஷாக்கானது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் எடப்பாடி பழனிசாமியின் சமூகத்தினர் ஏராளமானோர் உள்ளனர். இவர்கள் தான் அதிமுகவின் வாக்கு வங்கியை நிர்ணயிப்பவர்கள். அதே போல இந்த சமூகத்துக்கு இணையாக இருப்பவர்கள் பட்டியலிடத்தவர்கள். அச்சமூக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரவும் இதை வைத்து வரும் தேர்தலில் வாக்குகளை அள்ளவும் அந்தியூர் செல்வராஜை மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தியதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணியில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தனித்த வாக்குகளை ஒரு பக்கம் பெருவாரியாக அள்ளினாலும் இதர சமூகத்தினர் வாக்குகளுக்கு தான் தற்போது டார்கெட் செய்யப்பட்டுள்ளது. என்னதான் திமுக வியூகங்கள் வகுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவை அத்தனையும் பொடியாக்குவாங்க அப்படின்னு அதிமுகவினர் நம்பிக்கையா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.